வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளம் 8 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2 ஹரிசாண்டல் பிளேட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் 1.25 சென்டிமீட்டர் அப்பார்ட்டு. ஸோ 2 ஹரிசாண்டல் பிளேட் இருக்குது. அது ரெண்டுத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1.25 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டிஒய்ன்னு எடுப்போம். ஸோ சொல்யூஷனில் அப்படியே கொடுத்து அதை எழுதிக்கலாம். டிஒய் இஸ் ஈக்குவல் டு 1.25 சென்டிமீட்டர். ஸோ இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி எழுதணும்னா 1.25 × 10⁻² மீட்டர் எழுதியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆயில் ஃபில் பண்ணுறாங்க. அதோடய விஸ்காசிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா 14 poise. ஸோ μ = 14 poise. ஸோ இதை வந்து Newton/second/meter² எழுதுனா 14 ÷ 10. That is equal to 1.4 Newton/second/meter². அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா calculate the shear stressன்னு சொல்கிறாங்க. velocity of ஒரு பிளேட் வந்து 2.5 மீட்டர் per second சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளேட்டில் ஒரு பிளேட் வந்து 2.5 மீட்டர் per second மூவ் ஆகிட்ருக்கு. u = ஸோ அப்போது இன்னொரு பிளேட்டை நம்ம ஃபிக்ஸட்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிளேட்டோட வெலாசிட்டி u1 = 2.5 மீட்டர் per second எடுத்துக்கலாம். இன்னொரு வெலாசிட்டி வந்து u2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஃபிக்ஸட் பிளேட்டுன்றதுனால 0. ஸோ du = u1 - u2 போட்டிங்கன்னா that is equal to 2.5 - 0. ஸோ is equal to 2.5 மீட்டர் per second. ஸோ இப்போ எல்லா டேட்டாவும் எழுதியாச்சு. ஸோ உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியும். τ = μ × du / dy. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மியூவோட வேல்யூ 1.4 Newton/second/meter² இன்ட்டு டியூட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் per second / dy = 1.25 × 10⁻² மீட்டர். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 280 Newton/meter². ஸோ டவ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் is equal to 280 Newton/meter². எல்லா ப்ராப்ளத்துலேயும் வந்து நியூமரிக்கல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ யூனிட்டோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் மறக்காமல் எழுதுங்க. ஸோ இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் ப்ராப்ளம்ன்றதுனால ஈஸியாக ஆன்சர் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.